மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்துக் கட்சிகளும் ஒருவரையொருவர் தாக்கி பேசி வரும் நிலையில் பிரதமர் மோடியை கலாய்த்து திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் பட்டி தொட்டி எங்கும் ஒட்டியுள்ள பிரதமர் மோடியின் முகத்துடன் கூடிய ஜிபே போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. அதையொட்டி தமிழகத்தில் திமுக தலைமையில் ஒரு அணியும், அதிமுக தலைமையில் ஒரு அணியும், பாஜக தலைமையில் ஒரு அணியும் மற்றும் நாம் தமிழர் கட்சி தனி அணியாகவும் 4 முனை போட்டியாக தேர்தலை சந்திக்கின்றனர். தேர்தலுக்கு இன்னும் 1 வாரமே உள்ள நிலையில் பிரச்சாரங்கள் உச்சக்கட்டத்தை எட்டி வருகின்றன. மாநிலம் முழுவதும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்களது கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பிரச்சாரத்தின் போது தலைவர்கள் ஒவ்வொருவரும் மாற்று அணி தலைவர்களை கண்டபடி விமர்சனம் செய்து வருகின்றனர். இதனால் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடியும் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு பயணமாகி வரும் நிலையில் வெள்ளத்திற்கு வராத மோடி தேர்தலுக்கு மட்டும் வருகிறாரா என்ற விமர்சனங்கள் கடுமையாக எதிரொலித்து வருகின்றன. இன்னும் ஒருபடி மேலே சென்று பிரதமர் மோடியை கலாய்த்து திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் பட்டி தொட்டி எங்கும் ஒட்டியுள்ள ஜிபே போஸ்டர்கள் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. மோடியின் முகத்துடன் டிஜிட்டல் கோடு கட்டமைப்பை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டுள்ள பார்கோடுடன் கூடிய இந்த போஸ்டர்களை செல்போனில் ஸ்கேன் செய்தால் பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள், திட்டத்தின் பாதகங்கள், மத்திய பாஜக அரசின் ஊழல்கள் என்ற பெயரில் பல்வேறு தகவல்கள் வெளியாகின்றன. திமுக ஆட்சி மீது பாஜக கூட்டங்களில் பிரதமர் மோடி முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த பார்கோடு ஸ்கேன் மூலமாக தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் திமுக ஐடி பிரிவினர். இந்த போஸ்டர்களை அனைத்து கட்சியினரும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் ஸ்கேன் செய்து அதில் என்னதான் இருக்கிறது என்று பார்வையிட தொடங்கியுள்ளனர். பாஜகவினரும் இதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஜிபே போஸ்டர்களை ஸ்கேன் செய்து பார்வையிட்டு வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.